பாத்தீங்கன்னா of the move, the unpredictability of the move. 14 languages la inda app vandu nanga access panna vechirukom. நம்ம லொகேஷன் ஆக்சஸ் மேனுவலா கொடுக்கற எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹார்க்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, June 29th அன்னைக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு 59 சைனீஸ் ஆப்ஸை இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. இந்த 59 ஆப்ஸில் டிக்டாக்கும் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். இந்த டிக்டாக்கை பேன் பண்ணனால நிறைய டிக்டாக் ஸ்டார்ஸுக்கு வந்துட்டு வருத்தமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம். Wait a minute. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் டிக்டாக்கை ஏன் நம்ம இந்தியாவில் முன்னாடியே பேன் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். டிக்டாக் எவ்வளோ அன்சேஃபான ஒரு ஆப் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், உங்களோட வியூஸை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். June 29th அன்னைக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து 59 சைனீஸ் ஆப்ஸை பேன் பண்ணும்போது அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 59 ஆப்ஸும் இந்தியாவோட சாவர்னிட்டிக்கும் செக்யூரிட்டிக்கும் ஒரு த்ரெட்டாக இருக்குது, இதனால தான் நாங்கள் வந்துட்டு இந்த சைனீஸ் ஆப்ஸை பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த மூவோட டைமிங்கை வச்சுட்டு பார்க்கும்போது சடன்னஸ், the sheer suddenness of the move, the unexpected nature of the move, the unpredictability of the move, the fact that there was no warning to the Chinese. ஆமாங்க, இந்தியா திபெத் border, அதாவது லடாக், அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 இந்திய ராணுவ வீரர்கள் வந்துட்டு இந்தியாவோட பாதுகாப்புக்காக சைனா கிட்ட மோதி உயிர் தியாகம் செய்திருக்காங்க. அந்த சைடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளைம் பண்ணியிருந்தோம். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா சைனால ஒரு ரிட்டையர்ட் கொலோனல் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இங்க வந்துட்டு மோர் தென் 100 கேஷுவலிட்டிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு சைடு வச்சுக்குவோம். இந்த ஆப்ஸ் பேன் பண்ணதுக்கு இந்த கேல்வான் இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு ரீசன் தான். இந்த மொத்த ஆப்ஸ் பேன்லையுமே ரொம்ப அடி வாங்கிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்டாக். டிக்டாக் அப்படிங்கிறது வந்துட்டு கூகுள் பிளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 பில்லியன் டவுன்லோட்ஸை வந்துட்டு அது ஓவர்டேக் பண்ணியிருக்கு. இது வந்துட்டு கிட்டத்தட்ட 1/7 ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன். இதில் டிக்டாக்கை ஹையஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு நம்ம இந்தியன்ஸ் தான். டிக்டாக்கை வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது சில பெர்மிஷன்ஸ் வந்துட்டு அதை நம்மள்கிட்ட கேட்கும். எதுக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா கேமராக்கு, அப்புறம் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ்க்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்கும். இதெல்லாம் வந்துட்டு எல்லா ஆப்ஸ்லையுமே காமனான ஒரு விஷயம் தான். ஆனால் பிரச்சனை இதில் இல்லை. பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு அதுக்கிட்ட ஆல்ரெடி ஆக்சஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். இதுக்கான ஒரு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்துட்டு ஆப் பெர்மிஷன்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு டிக்டாக்கை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா லொக்கேஷனோட டேப் அப்படிங்கிறதே இருக்காது. ஸோ நம்ம மேனுவலாக நினச்சாலும் அந்த ஆக்சஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. இந்த ஆப்பில் வீடியோஸோட லாங்குவேஜ் ப்ரிஃபரன்சஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜ் மட்டும் நீங்கள் செட் பண்ணி இருந்தாலும் உங்கள் லொக்கேஷனில் என்ன லாங்குவேஜ் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்தி, மராத்தி, தமிழ் எல்லாமே உங்களுக்கு வரும். நம்ம மொபைலோட லொக்கேஷன் சர்வீஸ் வந்து நம்ம ஆஃப் பண்ணும்போது கூகுள் மேப்ஸில் வந்துட்டு மேனுவலி அது வந்துட்டு ஆன் பண்ண சொல்லி ஒரு வார்னிங் மெசேஜ் காட்டும். அதே மாதிரி தான் ஆரோக்கிய சேது ஆப்லையும். இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் ஆப்ஸுக்குமே நம்ம லொக்கேஷன் ஆக்சஸ் மேனுவலாக கொடுக்குற வரைக்கும் அது வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஆனால் டிக்டாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் லொக்கேஷன் ஆக்சஸ் கொடுக்கல அப்படின்னாலும் டிக்டாக்ல மட்டும் நீங்கள் இருக்கிற இடத்தோட லாங்குவேஜை பொறுத்து உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் வியூ ஆகுது. உங்களோட லொக்கேஷனை சீட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் விபிஎன். விபிஎனில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா விபிஎனில் நம்மளோட லொக்கேஷன் வந்துட்டு இப்போ யூஎஸ் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் யூடியூப் இப்போ ஆக்சஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் வேறு ஆட்ஸ் எல்லாமே யூஎஸ் பேஸ்ட் ஆட்ஸாக தான் இருக்கும். இதே ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அது டிஸ்பிளே பண்ணும். ஆனால் டிக்டாக்ல மட்டும் சேம் கிரியேட்டர்ஸ் அதே வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு அது திருப்பி திருப்பி காட்டும். அப்போ டிக்டாக் இது எப்படி பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு. உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டைரெக்டாக உங்கள் சிம் கார்டிலிருந்து டிக்டாக்கு போகுது. சிம் கார்டிலிருந்து உங்களோட ரீஜியனோட இன்ஃபர்மேஷன் வந்துட்டு டைரெக்டாக டிக்டாக்கு போகுது அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோ ஷேரிங் ஆப்ஸுக்கு இது வந்துட்டு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்பவே டேஞ்சரானது என்னன்னு பார்த்தீங்கன்னா
இவங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு வார்னிங்கும் இல்லை. ஜஸ்ட் லைக் தட் சிம் கார்டுலேருந்து டைரெக்டாக நாங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு டிக்டாக் சொல்லுது. டிக்டாக்கோட ப்ரைவசி பாலிசி படித்து பார்க்கும்போது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை நீங்கள் மற்ற சோஷியல் மீடியா அதாவது ஃபேஸ்புக் இல்லைனா இன்ஸ்டாகிராம் கூட லிங்க் பண்ணும்போது அதில் நீங்கள் ஃபீட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் இது வந்துட்டு எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. டிக்டாக் பார்த்தீங்கன்னா இன்னும் HTTP சர்வர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, HTTPS-க்கு மாறலை. HTTP-ங்கிறது ஈஸியாக ஹேக் பண்ணக்கூடிய ஒரு சர்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ப்ரைவசி பாலிசியில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த டிக்டாக் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணாலும் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களோட சர்வரில் அப்படியே தான் இருக்கும். டிக்டாக்கோட முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆப்போட பேரண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா பைட் டான்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இவங்களோட ப்ராடக்ட் வந்துட்டு கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. இவங்களோட ரியல் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்கோரிதம். சைனாவுக்கு வந்துட்டு 2030 ஏஐல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் சூப்பர் பவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷன் இருக்குது. பேசிக்காக கம்ப்யூட்டரோட லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பைனரி, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். நீங்கள் ஒவ்வொரு வீடியோ டிக்டாக்ல பார்க்கும்போதும் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது, உங்களுக்கு பிடிக்காத விஷயம் எது, நீங்கள் எதுக்கு அக்ரி பண்ணுறீங்க, எதுக்கு டிஸ்அக்ரி பண்ணுறீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டைரெக்டாக சைனாவுக்கு தான் போகும். சோஷியல் மீடியாவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து லிங்க் ஆகும்போது கம்ப்யூட்டர் தான் டிசைட் பண்ணுது நீங்கள் எதை பார்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதோட எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டிசைட் பண்ணலாம் உங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. உங்களோட வே ஆஃப் திங்கிங்ல இருந்து எல்லாத்தையும் அவங்க வந்து மேனிபுலேட் பண்ணலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சைனா பற்றி பேசுகிறோம். சைனாவில் 2017 ஒரு லா கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் சைனீஸ் கம்பெனி நீங்கள் கலெக்ட் பண்ணுற டேட்டாஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து எல்லாமே சைனீஸ் கவர்மெண்ட் கூட ஷேர் பண்ணணும். இதுக்காக நம்ம இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017 இந்தியன் ஆர்மிக்கு மட்டும் 42 சைனீஸ் ஆப்ஸ் வந்துட்டு பேன் பண்ணியிருந்தாங்க. சைனா பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. மீடியா ஃபுல்லாக கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கும். சிரியா, ஆப்கானிஸ்தான், சோமாலியா இவங்க எல்லாத்தையும் விடவே ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் ஸ்கேலில் வந்துட்டு சைனா கீழே இருக்குது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே சைனீஸ் ஆப் யூசர்ஸ்க்கும் இன்க்ளூட் ஆகுது. இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் டிபெட், ஹாங்காங் இல்லை தைவான் இதை பற்றி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா, இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டாக பிளாக் பண்ணல அப்படின்னாலும் இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைனாக்கும் ஹாங்காங்க்கும் பிரச்சனை இருக்குது, சைனாக்கும் லடாக்கும் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை பற்றி பேச முடியாது அப்படின்னா இது மற்றவங்களுக்கு எப்படி தெரியும், உங்களோட வாய்ஸை எப்படி ரைஸ் பண்ண முடியும்? டிக்டாக்கை பேன் பண்ண உடனே அவங்க வந்துட்டு ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் டிக்டாக்கை பேன் பண்ணுறதுக்கான முன்னாடி வச்சிருக்கிற ரீசன்ஸ்க்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வி ஹவ் டெமோக்ரட்டைஸ்டு த இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 14 லாங்குவேஜஸில் இந்த ஆப் வந்து நாங்கள் ஆக்சஸ் பண்ண விட்டுருக்கோம், இது வந்துட்டு ஒரு டெமோக்ரஸிக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. டெமோக்ரஸி அப்படிங்கிறது பீப்புள் ரூல் பண்ணுறது. டிக்டாக் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்ததுக்கும் அவங்களோட ஆக்ஷனுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. டிக்டாக்கில் நீங்கள் பார்க்குற வீடியோஸ் நீங்கள் சர்ச் பண்ணுறதில்ல, அதோட அல்கோரிதம், டிக்டாக்கு பின்னாடி இருக்கிற அல்கோரிதம் எந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது. இதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சலோனி கவர் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்துட்டு டிக்டாக்ல சைனாவை பற்றியான ஒரு காமெடி வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவை வந்துட்டு டிக்டாக் ரிமூவ் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம சைனீஸ் ஆப்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால அவங்க பண்ணுற தப்புக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும். நல்ல வேலை நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு இப்போவாவது டிக்டாக்கை பேன் பண்ணியிருக்காங்க. அது கூட 58 ஆப்ஸுக்கும் ஆப் வச்சுட்டாங்க. சர்ப்ரைஸ் மதர்ஃபக்கர். என்ன இந்த டிக்டாக் வந்துட்டு பேன் பண்ணனால நிறைய இந்தியன்ஸ் வந்துட்டு அவங்களோட டேலண்ட் எல்லாம் வெளிப்படுத்த முடியாமல் போயிடுது அப்படிங்கிற மாதிரியான ஆர்டிகல்ஸும் நான் நிறைய பார்த்தேன். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச டேலண்ட் எல்லாம் நான் இதை போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர். ஸோ இந்த மாதிரியான டேலண்டட் வீடியோஸ் எல்லாம் இனிமேல் நம்மளால பார்க்க முடியாதோ அப்படிங்கிற வருத்தத்துக்குலாம் நீங்க போக வேணாம். டிக்டாக்கு ஆல்டர்னேட்டிவாக ரொப்போசோ அப்புறம் சிங்காரி அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஸ் இப்போ அதிகமாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வராங்க.
ஸோ இந்த மூமெண்ட் வந்துட்டு நம்ம ஆத்மநிர்பர் பாரத் வீடியோவில் சொன்ன மாதிரி எப்படி சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஜிட்டல் ஆப்ஸ் பொறுத்த வரைக்கும் சைனா மேலே இருக்கிற டிபெண்டன்சிலேருந்து நம்ம டோட்டலாக வெளியில் வந்துட்டோம். நம்ம இந்தியா டோட்டலாக எப்போ செல்ஃப் ரிலையன்ட் ஆகுமோ அப்போ தான் நம்மளோட ரியல் விக்ட்ரி. ஸோ டுகெதர் வில் மேக் அவர் நேஷன் ஆத்மநிர்பர் பாரத். ஜெய் ஹிந்த்.